வணக்கம் நண்பர்களே, இனி இந்த வகை ரேஷன் அட்டைக்கு மட்டுமே 1000 ரூபாய். தேவையில்லாமல் ரேஷன் அட்டையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாதீர்கள். எச்சரிக்கை. அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தின் அறிவிப்பை நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவித்தார். என்ன அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தில் குடும்பத் தலைவர்களுடைய பெயர் மற்றும் ஃபோட்டோவை மாற்ற வேண்டாம், மாற்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத் தலைவி 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் அது அனைவருக்குமானது இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார். அதாவது 4000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வந்து அனைத்து தரப்பு மக்களும் கிடைத்தது, வசதி படைத்தவர்களும் அந்த 4000 ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வந்தது. அதன் காரணமாக இந்த 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும், தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதன்படி முதல் பட்டியலில் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளி வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 யூனிட்டுக்கு கீழே மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய மக்கள், 84 லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு முதல் பட்டியலை சேர்ப்பு இருப்பதாக தகவல் வெளிவந்துச்சு. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி 3 முக்கியமான தகவல்கள் வெளியாச்சு. இதன்படி இந்த பட்டியல் வந்து தயார் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளிவந்துச்சு. இந்த நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலை வந்து மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலில் நிறைய வசதி படைத்தவர்கள் இருக்காங்க. 2000வது வருஷத்தில் 42000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலில் சேர்த்தாங்க. 2010ஆம் ஆண்டு 72000 ஆண்டு வருமானத்திற்கு கீழே இருக்கிறவங்கள வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள சேர்த்தாங்க. அதற்கப்புறம் வறுமை கோட்டிற்கான பட்டியல் வந்து திருத்தி அமைக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்போ திருத்தி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவலும் கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தகுதியானவர்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து பிஹெச்ஏஏஒய் மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி வசதி படைத்தவர்கள் யாரும் பிஹெச்ஹெச்சில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தகவல் வெளியாகிருக்கு. அதாவது ஒவ்வொரு ஊராட்சிகளின் அடிப்படையில் வறுமை கோட்டிற் பட்டியல் வந்து திருப்பி வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. ஸோ ரேஷன் கார்டில் தேவையில்லாமல் எந்த ஒரு மாற்றமும் செய்யாதீங்க. என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டையில் நிறைய ஏழ்மையானவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து சரியான ஆவணங்களை கொடுத்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்ஹெச்ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் கொண்டக்கடலை கொடுத்தாங்க. அதாவது பிஹெச்ஹெச்ஹெச் ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் கொண்டக்கடலை கொடுத்தாங்க. இந்த கொண்டக்கடலை பெற்ற ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து வெளியாகிருக்கு. அதாவது கொண்டக்கடலை அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இடையில கொண்டக்கடலை வந்து ரேஷன் அட்டைக்கு 5 கிலோ கொடுத்தாங்க. அந்த வாங்கின அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைக்கு கிடைக்காது அப்படிங்கிற வதந்தியும் வந்துச்சு. இந்த நிலையில் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதியானவர்களை எப்படி கண்டறிய போகிறாங்க அப்படிங்கிற வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் அட்டையிலே எந்த ஒரு தேவையில்லாத மாற்றங்களையுமே நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அரசாங்கம் அதை கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தை வந்து சரியான முறையில் பயனாளிகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரேஷன் பொருட்கள் வாங்காதவர்களாக இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்க்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் ரேஷன் அட்டையும் சேர்க்கப்படாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி கோட்டை வட்டாரங்களில் வந்து தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய ரேஷன் கார்டுகளில் தேவையில்லாமல் எந்த ஒரு மாற்றமுமே செய்யாதீங்க. இந்த குடும்பத் தலைவி 1000 ரூபாய் திட்டம் பெற வேண்டும் என்பதற்காக. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.